வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் காண இருப்பது இயல் இரண்டு இனிக்கும் இலக்கணம் பக்கம் 45 புணர்ச்சி விதிகள். அதாவது பென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பிடுவதற்காக. இதற்கு முன்னால நம்ம இயல் இரண்டில் பார்த்த பகுதிகளை எல்லாம் நீங்க வாசிக்கணும், படித்துக் கொள்ளணும். மனப்பாடம் கதை பகுதி இருக்குது, இதையெல்லாம் நீங்க தெளிவா படித்துக் கொள்ளணும். நம்ம இந்த பகுதியில புணர்ச்சி பார்ப்போம். புணர்ச்சி நம்ம ஏற்கனவே சில பகுதிகளில் இலக்கணம் வரும்போது நம்ம பார்த்துருக்கோம். 6வது வகுப்பு 7வது வகுப்பு 8 சின்ன வகுப்புகள்ல எல்லாம் நம்ம புணர்ச்சி என்னன்னு படித்து கொண்டே தான் வருதோம் வருகிறோம். ஆனா விதி தெரிந்தால், அதாவது கணக்கு அல்ஜிப்ரால விதி தெரிந்தா அந்த கணக்கை அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அதே போலதான் இதுக்கும் நம்ம விதியை படிக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம எளிதாக படித்து அப்ளை பண்ணி எளிதாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பகுதிகளாக இருக்கும். அப்போ இதுல நம்ம பார்க்கக்கூடியது புணர்ச்சியில நம்ம புக்ல இருக்கிறதா என்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கெல்லாம் நமக்கு எந்த பகுதியில இருந்து வரணும்னு தெரியாது. அதனால சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி என்பர். இதை விட ரொம்ப எளிதாக நம்ம புணர்ச்சி என்றால் என்ன படிக்கணும்னா, ஒரு சொல்லினுடைய நிலைமொழி வருமொழி தெரியணும். இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கத நான் இப்போ ஒண்ணு நிலைமொழி வருமொழி என்னன்னு உள்ளதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னு நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். நிலைமொழி என்னது, வருமொழி என்னது, போர்டை பாத்துக்கிடுங்க. வீடு குடல் தோட்டம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா, இதுல நிலைமொழி எது, கூட்டலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது நிலைமொழி, இதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது வருமொழி, வந்து சேரக்கூடிய மொழி. அப்ப நிலைமொழி வருமொழி என்னன்னு நம்ம என்ன செய்யணும், தெளிவா தெரிந்து கொள்ளணும். இப்போ புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு நம்ம படிக்கணும்னா, எப்படி நம்ம எளிதா படிக்கணும்னா, நிலைமொழியின் அதாவது முதல் எழுத்து, வருமொழியின் நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதியிலையும், நிலைமொழியின் இறுதினா இந்த எழுத்து. இந்த எடுத்துக்காட்டாக வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா த டு நிலைமொழியின் இறுதி எழுத்துலையும் வருமொழியின் முதல் எழுத்துலையும் தோன்றும் மாற்றங்கள் தான், அதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் என்னது, புணர்ச்சி தான். ரொம்ப எளிதானது. இந்த புணர்ச்சியை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, மொழியை பிழையில்லாமல் கையாளலாம். பாடல் அடிகள் சேர்த்து சேர்த்து கவிதைகள் எழுதி வச்சிருப்பாங்க, அதை வந்து பொருள் உணர்த்தும் பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில பிரித்து அறிந்து கொள்ளலாம். மொழியை எப்படி நம்ம ஆளலாம் அப்படின்னு உள்ளதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த மூன்று காரியங்களும் இந்த புணர்ச்சி விதியினால் ஏற்படக்கூடிய பயன்கள். இனி நம்ம முதல் பகுதிக்கு போவோம். உயிரீட்டு புணர்ச்சி அப்படின்னு கொடுத்துட்டு அதுல கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம புணர்ச்சி பார்த்தோம், உயிரீட்டு புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி. அதனால அங்க நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் எளிதாக இருக்கும். உடம்படு மெய் புணர்ச்சி, அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்துல நிலைமொழியின் இறுதி எழுத்துல உயிரெழுத்து இருந்தாலும் வருமொழியின் முதல் எழுத்துல உயிரெழுத்து இருந்தாலும் என்னது, ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்லவோ பேசவோ முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து எப்படி கண்டுபிடிக்கணும், நிலைமொழினா இந்த முதல்ல உள்ளது நிலைமொழியின் முதல், நிலைமொழியின் முதல் எழுத்து இது வருமொழியின் முதல் எழுத்து. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த சீய பிரிக்கணும், எப்படி பிரிப்பீங்க, அதுல என்ன இருக்குது அப்படின்னு உள்ளத இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிக்கணும், இச்சு கூட்டல் இ, அப்ப இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் காட்சி அழகுன்னு உள்ளதுல இங்கேயும் ஆ இருக்குது. அப்ப இது என்ன, ரெண்டுமே என்ன எழுத்து, உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து ரெண்டையும் சேர்க்க முடியாது. அப்படியாக உடனடியாக சேர்க்கிறதுக்கு அதுல ஒரு எழுத்து, ஒரு மெய் எழுத்து வரும். என்ன சொல்லியிருக்காங்க, உடம்படு மெய். உடனடியாக இதுல ஒரு மெய்ய நம்ம சேர்க்கணும். அது என்ன மெய், உடம்படுமை, ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான். எந்த எழுத்து எல்லாம் பராம படிச்சு வச்சுக்கிடணும், இ யு. இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு பேர் என்னது, உடம்படுமை. இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலதான் நம்ம உடம்படுமை எழுத்தாகிய ஈவ சேர்க்கிறோம், உடம்படுமை புணர்ச்சி. பாருங்க,
மாணவர்களே, நீங்க இத மாதிரி படித்து கொண்டால் உங்களுக்கு இந்த பாடல் எப்படி இருக்கும்? மிகவும் எளிதாக இருக்கும். இனி நம்ம இந்த எடுத்துக்காட்டு பகுதியில நம்ம போவோம். இதுல கொஞ்சம் எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த விதிக்கெல்லாம், இதுல உள்ள விதிகளுக்கு, மூன்று விதிகளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல் வார்த்தை காட்சி அழகு. மாணவர்களை இதை எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு வார்த்தையா பிரிக்கலாம். சின்ன வகுப்புல நம்ம படித்திருக்கோம் காட்சி கூட்டல் அழகு, காட்சி அழகு. அப்ப நிலைமொழி எது இதுல சொல்லுங்க? நிலைமொழி காட்சி. வருமொழி என்னது? அழகு. அப்ப நம்ம முதல்ல அத ரெண்டையும் பிரிக்கணும். பிரித்த பிறகு விதி என்ன சொல்லுது, அத நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன இருக்குது அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். விதியில என்ன சொல்றாங்க? நிலைமொழியின் இறுதியில ஈ வந்தாலும், ஈ வந்தாலும், ஐ வந்தாலும், ஈ என்ற உடன்படுமை எழுத்தை சேர்க்க வேண்டும். ரொம்ப எளிது. அப்போ பாருங்க காட்சி அதை பிரிக்கணும். இச்சி குட்டல் ஈ, அப்ப நிலைமொழியின் ஈ வருது. அப்ப என்ன சேர்க்கணும்? ஈ என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். சேர்த்தாச்சு. காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அந்த அந்த வார்த்தையை நம்ம போடணும். அழகுன்னு சேர்க்கிறோம். சேர்த்த பிறகு இது ரெண்டு எப்படி ஆகும்? ஈ கூட்டல் ஆ வந்து எப்படி ஆகும்? யாவம் ஆகும். அப்போ இந்த யா இங்க வருது, இந்த ஈ வந்து இந்த இடத்தை விட்டு போயிருது. அப்போ இது எப்படியா மாறிடுது? அந்த விதிப்படி இது போயிடும். அப்ப என்னமா மாறுது? கா போகாது. இந்த ஈ இப்படியேதான் இருக்கும். இந்த இது நம்ம பிரிச்சு பாக்குறதுதான், இதோட சேர்த்துதான் நம்ம எழுதணும். காட்சி இந்த ஈ குட்டல் ஆதா என்னது? யாவா மாறுது. அப்போ காட்சி அழகு என்று ஆகிறது. நம்ம ஒண்ணுமே அதுல ஒண்ணும் பண்ணண்டா. இந்த எழுத்து என்ன வந்திருக்குன்னு பாக்கணும். ஈ என்ற எழுத்தை சேர்க்கணும், அவ்வளவுதான். சேர்த்துட்டு நம்ம எழுத வேண்டியதான். இனி அடுத்தது பாருங்க, ஐ வந்தால் என்ன சேர்க்கணும்? உங்களுக்கு தெரியும் ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னா யா என்ற எழுத்து, இல்லைன்னா யா இல்ல புள்ளி போட்ட எழுத்து அப்படின்னு படிச்சுக்கோங்க. தீ அணைப்பான். அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? முதல்ல பிரிப்போம். தீ கூட்டல் அணைப்பான். பிரிச்ச பிறகு நம்ம இத பிரிச்சு பார்க்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னது? தீல இத்து குட்டல் ஈ. அப்போ இத்து குட்டல் ஈன்னு கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. அப்போ இந்த நெடிலை வந்திருக்கனால ஈ என்ற எழுத்தை அல்லது யா என்ற எழுத்தை இதுல சேர்க்கணும். அப்ப தீ குட்டல் ஈ குட்டல் அணைப்பான் சேர்த்து சொல்லுங்க. யா இது சேர்க்கும் போது என்னது? தீ அணைப்பான் என்று வருது. அடுத்தது பாருங்க, கலை அறிவு. அதை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? கலை கூட்டல் அறிவு. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவா இருக்குது? அதை பிரிச்சு சொல்லுங்க. எல் கூட்டல் ஐ. அப்ப ஐகார இரு அப்படின்னு சொல்றோம். இத ஈகார இருன்னு சொல்றோம். இது இகர இருன்னு சொல்றோம். அப்ப பாருங்க ஈ வழி எவ்வும் யா என்ற எழுத்து அதுல சேர்க்கணும். கலை கூட்டல் ஈ குட்டல் அறிவு, கலை அறிவு. அப்போ மாணவர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிதுதான், இது கஷ்டமே கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாங்க? இது இவ்வளவும் ஒரு விதியில உள்ளது. அடுத்த பகுதி நமக்கு என்ன சொல்றாங்க? பிற உயிர்கள் வந்தால், இதை தவிர உள்ள எந்த உயிர்கள் வந்தாலும் யூ என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க? ஏனை உயிர் வழி பவ்வும் மா என்ற இடத்தை அல்லது யூ என்ற இடத்தை சேர்க்கணும். எடுத்துக்காட்டு மாவிலை. மாவிலைன்னு கொடுத்திருக்குது. இதை நம்ம பிரிக்கணும். பிரிக்கும் போது மா கூட்டல் இலை. அப்போ இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவா இருக்குது? பிரிச்சு சொல்லுங்க. மா இல என்னெல்லாம் இருக்கு? இம்மு கூட்டல் ஆ, இம்மு கூட்டல் ஆன்னு இருக்குது. அப்ப என்ன சொன்னாங்க? இந்த ஈ இல்ல, ஐ இல்ல, ஈ இல்ல, இதை தவிர வேற எழுத்து வந்திருக்கனால இவன் இடத்தை சேர்க்கணும். அவ்வளவுதான் விதி. ஈஸி சேர்க்கறதும் ஈஸி. மா கூட்டல் யூ கூட்டல் இலை, மா இலை அப்படின்னு நம்ம ஆன்சர் நம்ம எழுதலாம். அடுத்தது என்ன சொன்னாங்க? அடுத்ததும்
ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு அடுத்த விதிக்கு நம்ம போவோம் இது ரெண்டாவது விதியில உள்ள நமக்கு பகுதி இது முதல் விதி இது ரெண்டாவது விதி இது மூணாவது விதிக்குள்ள பகுதி அப்ப பாருங்க அடுத்து பூவளவு எப்படி பிரிக்கலாம் பூ கூட்டல் அளவு அப்ப பூவை பிரிச்சு பாருங்க என்னெல்லாம் இருக்கு இப்பு கூட்டல் ஊ இருக்கு அப்ப என்ன சொல்லிருக்காங்க இந்த மூன்று எழுத்து இந்த விட பெரிய எழுத்துக்கள் வந்தா யூ அப்ப ஃபார்முலா படி போடுங்க பூ கூட்டல் யூ கூட்டல் அழகு என்ன வரும் யூ கூட்டலா பூ வான் வரும் பூ வழக்கு அடுத்த விதி என்ன சொல்லுது மூன்றாவது விதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமுன் இவ்விருமையும் உயிர் வரின் உடம்படுமை என்றாகும் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா நிலைமொழியின் ஈரை பிரித்து பார்க்கும் போது ஏ என்ற ஏகாரம் வந்தால் என்னவா வருமா இந்த ரெண்டும் வரும் ஈயும் வரும் இவ்வும் வரும் என்று அந்த விதி நமக்கு கூறுகிறது அப்போ எடுத்துக்காட்டு சே இலை எப்படி பிரிக்கலாம் சே கூட்டல் இலை அப்ப நம்ம இது இந்த எழுத்தை பிரிச்சு பார்க்கிறோம் என்ன இருக்கு இச்சு கூட்டல் ஏ இருக்கு நெடில் ஏ அப்ப இந்த எழுத்து வந்து வந்தால் ஒரு முறை என்ன செய்யணும் ஈ என்ற எழுத்த போடணும் சே கூட்டல் ஈ கூட்டல் இலை என்ன வரும் சே இலை அடுத்தது இவ்வு எழுத்து இவ்வு என்ற எழுத்தை நம்ம போட்டு எழுதணும் ஒரே இதுக்கு ரெண்டு விதியும் பயன்படுது சே குட்டல் அடி சேவடி அதை பிரிச்சு பார்க்கணும் நிலைமொழி நிறுதி எழுத்து என்னது இச்சு குட்டல் ஏ தான் அப்ப இச்சு குட்டல் ஏ வந்தா என்ன போடணும் ஒரு ஒரு முறை இந்த விதியை போடணும் ஒரு முறை இந்த விதி சே குட்டல் இவ் குட்டல் அடி சேவடி அப்போ ஏகார ஈறு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு உடம்படுமை எழுத்துக்களும் இதுல என்ன செய்யும் வரும் அப்படின்னு கொடுத்திருக்கார்கள் மாணவர்களே இந்த ஒரு விதி இதுல மூன்று விதி இருக்குது இந்த மூன்று விதியும் நம்ம உங்களுக்கு இது சொல்லி தந்தது இவ்வளவும் புரிந்திருக்கோம்னு நினைக்கிறேன் மாணவர்களே அடுத்த பகுதி குற்றியல் உகர புணர்ச்சி இவ்வளவு உங்களுக்கு புரிந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இனி குற்றியல் உகர புணர்ச்சி பாருங்க குற்றியல் உகர புணர்ச்சி சின்ன வகுப்புகள்ல நீங்க படித்த பகுதி தான் அப்ப அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அதுல ஒரு விதி வரும் குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னாலே என்னது அதாவது இந்த எழுத்து உங்களுக்கு ஞாபகத்துல வரணும் இந்த ஆறு எழுத்துக்களும் கசட தபராதான் இந்த கசட தபரையில ஒரு நம்ம புள்ளி போட்டு எழுதி ஒரு ஊவை சேர்த்தோம்னா எப்படி வரும் அதாவது இக்கு குட்டல் ஊ கூ இப்படி எல்லாத்திலயும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா என்ன வரும் இக்கு குட்டல் ஊ கூ இச்சு குட்டல் ஊ சு இட்டு குட்டல் ஊ டு இத்து குட்டல் ஊ து இப்பு குட்டல் ஊ பூ இரு குட்டல் ஊ ரு இப்படி கசகதபரதான் அந்த நம்ம இப்படி ஊ போட்டு சேர்த்து அந்த ஊ என்ற எழுத்து போட்டு நம்ம சேர்த்து எடுக்கும் போதுதான் கு சு டு து பு ரு இது எப்பவும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் குற்றியல் உகர எழுத்துக்கள் யாவை சொல்லுங்க கு சு டு து பு ரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களை நம்ம இப்ப என்ன படித்துட்டு வர்றோம்னா உடம்படுமை எழுத்து உடம்படுமை அப்படி எழுத்து ரெண்டு பார்த்தோம் இனி நம்ம பார்க்கக்கூடியது குற்றியல் உகர புணர்ச்சி குற்றியல் உகரம் அப்படின்னா ஊ என்ற எழுத்து ஏறி வரக்கூடிய புணர்ச்சி அங்க வாசிக்கிறேன் என்ன இருக்குதுன்னு குற்றியல் உகர புணர்ச்சி சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியல் உகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் உகரம்னா ஊ என்ற எழுத்து மறையும் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிருடன் சேரும் இதுதான் குற்றியல் உகர புணர்ச்சி என்ன சொல்றாங்கன்னா நிலைமொழியின் இறுதியில வரக்கூடிய ஊ என்ற எழுத்து போயிடும் போயிட்டு இந்த வீடு குட்டல் தோட்டம் இருக்குன்னா வீடு அப்படின்னு இருக்கிறதுல உள்ள அதை பிரிச்சு பார்த்தோம்னா இட்டு குட்டல் ஊ அந்த ஊ என்ற எழுத்து போயிடும் போன பிறகு என்ன செய்யுமா வருமொழி முதல் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வந்து என்ன செய்யும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தோட சேர்ந்தது என்ன ஆயிரும் உயிரெழுத்தோடு சேர்ந்து புணரும் அந்த மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு எடுத்து நமக்கு ஒரு விதி இருக்குது உயிர்வரின் உக்குரல் மெய்வெட்டு ஓடும் ஒரே விதிதான் பத்தாம் வகுப்புலயும் நீங்க படிச்சிருப்பீங்க உயிர்வரின் உக்குரல் மெய்வெட்டு ஓடும் ஆனவர்களே இந்த விதி உங்களுக்கு தெரியும் உயிர்வரின் உக்குரல் மெய்வெட்டு ஓடும் பத்தாம் வகுப்புல இதே விதி நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க
அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க கொடுத்திருக்காங்க. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஆமா புத்தகத்துல பாருங்க, போர்டுல எழுது இல்லாத மாசற்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை நம்ம பிரிச்சோம்னா எப்படி எழுதலாம்? மாசுக்குட்டல் அற்றார் மாசற்றார் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். மாசுக்குட்டல் அற்றார் என்று நம்ம என்ன செய்யணும்? பிரிக்கணும். மாசு குட்டல் அற்றார். அப்போ இதுல குச்சியில் உகிற எழுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நிலை மொழியின் இறுதியில எந்த எழுத்து வரணும்? இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று அங்க இருக்கணும். இருக்குதா? எந்த எழுத்து இருக்குது? சூ என்ற எழுத்து இருக்குது இல்லையா? அப்படி இருக்கிறதுனால இது என்ன குச்சி எழுகுறோம்? இது குச்சி எழுகுறோம். குச்சி எழுகுறோம் வந்து நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சுக்கிடலாம். இது என்ன குச்சி எழுகுறோம் அப்படின்னு நம்ம அடுத்த பகுதியில நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ மாசு கூட்டல் அற்றார்னு நம்ம இதை பிரிக்கிறோம். பிரிச்ச பிறகு இந்த சூவை நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிங்க பார்ப்போம். இச்சு கூட்டல் ஊதா என்னது? சூ அப்படின்னு நம்ம பிரிச்சாச்சு. அப்போ இதுல விதி என்னது? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். நிலைமொழியின் இறுதியிலையும் உயிரெழுத்து இருக்குது, வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிரெழுத்து, வருமொழியின் உள்ள உயிரெழுத்து, வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தாலும் இந்த ஊ என்ற எழுத்து எந்த மெய்யை விட்டு ஓடும்? இந்த இச்சில உள்ள அந்த மெய்யை விட்டு ஓடிடும். அந்த எழுத்துப்படி ஓடிடுது. எப்படி? உயிர் வரின், வருமொழியின் முதல்ல உயிர் வந்திருக்கனால நிலைமொழியின் இறுதியில் உள்ள ஊ என்ற எழுத்து இந்த மெய்யை விட்டு ஓடும். ஓடிட்டு ஓடின பிறகு என்ன இருக்கு? மாச்சு குட்டல் அற்றார். அதை சேர்த்தம் என்ன? இச்சு குட்டல் ஆ என்ன ஆகும்? சா மாசற்றார். அப்ப அதுக்கு விதி என்னது? உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி. ரெண்டு விதி அதுல வருது. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இந்த குச்சியல் உகரம் என்ன செய்து இவ்வாறு உணர்கிறது. மாணவர்களே, இந்த நம்ம புணர்ச்சி படித்தோம் இல்லையா, அந்த புணர்ச்சியில வந்து அந்த பாடல நம்ம படித்துக் கொண்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை பாடுகிறேன். உயிர் வரின் குரல் மெய் விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்த விதி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒட்டு இரட்டும், நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும். அதுல இருக்குது நமக்கு பாடல படிக்கும் போது வேற்றுமை மிக வேணு. நமக்கு விதி இவ்வளவு தெரிந்தாலும் நமக்கு போதும். நம்ம இனி பார்க்கக்கூடிய அடுத்த விதி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பக்கம் 46 கொடுத்திருக்காங்க, இட்டு இர் இந்த இரண்டு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வருமொழியோடு சேரும் போது என்ன செய்யும்? ரெட்டித்து புணரும். என்ன சொல்றாங்கன்னா, நெடிலோடு உயிர் தொடர் இட்டு இர் இந்த ரெண்டு மெய்களோடு வரக்கூடிய நெடில் தொடராக இருந்தாலும் சரி, அது உயிர் தொடராக இருந்தாலும் சரி, அது வருமொழியோடு சேரும் போது என்ன செய்யும்? ரெட்டித்து புணரும். ரொம்ப ஈஸி. என்னது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப எளிதா தான் இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாருங்க எடுத்துக்காட்ட பாருங்க, வீடு குட்டல் தோட்டம். இது நம்ம வீட்டு தோட்டம் நம்ம எப்படி பிரிப்போம்? வீடு குட்டல் தோட்டம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டூ இட்டு வந்திருக்கு, இட்டு வந்தாலும் சரி இட்டு வந்தாலும் இர் வந்தாலும் என்ன செய்யுமா? ரெட்டித்து புணரும். இதான் விதி. இட்டு வந்தாலும் இர் வந்தாலும் ரெட்டித்து புணரும். எங்க இட்டு வரணும்? நிலைமொழி இறுதியில இட்டு அல்லது இர் குடுத்துருக்காங்க. எது வந்தாலும் அதே எழுத்து ஒரு முறை கூட ரெட்டிக்கும். அதுதான் இங்க பாருங்க, டூவை பிரிச்சு பாருங்க, இட்டு குட்டல் ஊதான் டூ. அப்போ அதனுடைய ஒற்று இங்க ஒரு முறை நம்ம எழுதணும், இட்டு இங்க எழுதணும். இந்த டூக்கு பக்கத்துல இடையில என்ன செய்யணும்? இட்டே எழுதணும். அப்போ அது ரெட்டித்து புணருதுன்னு அர்த்தம். இனி சேர்த்துட்டு நம்ம எழுதி பாருங்க, வீட்டு குட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். மாணவர்களே, உங்களுக்கு ரொம்ப எளிதுதான், கடினமானது ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்க, டா வந்தாலும் இர் வந்தாலும் ஒற்று மிகும் ரெட்டிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க பாருங்க, இது வந்து என்னது? காடு. காடை பிரிச்சு பாருங்க,
இட்டுக்குட்டல் ஊன்னு வருது அப்ப அதே இட்டு நம்ம இங்க போடணும் அப்ப போட்டா என்னது காட்டு காட்டுக்குட்டல் மரம் காட்டு மரம் அப்படினு வந்துரும் அடுத்து பாருங்க டு வந்தாலும் அதே விதிதான் இர் வந்தாலும் அதே அதாவது ரட்டிக்கும் அவ்வளவுதான் இனி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க முரடுக்குட்டல் காளை அப்ப இத பாருங்க டுவ பிடிங்க பிரிச்சு பாருங்க இட்டுக்குட்டல் ஊ தான் அப்ப இங்க என்ன வரும் இதுக்கு இடையில ராய்க்கு பக்கத்துல என்ன வரும் ஒரு இட்டு போடணும் முரட்டு காளை பகடு குட்டல் வாழ்க்கை என்னது வரும் ஒரு இட்டு போடணும் பகட்டு வாழ்க்கை சோறு குட்டல் பானை இது இரு இதுல வந்து ரூ இருக்குது இரு குட்டல் ஊ அப்ப அந்த ரெட்டிப்பு அந்த இர ஒரு முறை இதுல போடணும் அப்ப சோற்று பானை சோறு குட்டல் பானை அந்த இர போட்டோம்னா சேர்த்து எழுதும் போது சோற்று பானை ஆறு குட்டல் நீர் என்ன வரும் ஒரு இரு இந்த ரூவை பிரிக்கும் போது என்ன வரும் இரு வருது அந்த இரு ஒரு முறை ரெட்டிக்கிறதுக்கு இங்க போட்டோம்னா ஆற்று நீர் வயிறு குட்டல் பசி இந்த இர இதுல நம்ம சேர்த்தோம்னா வயிற்று குட்டல் பசி கயிறு குட்டல் வண்டி அந்த இர இங்க போடணும் கயிற்று வண்டி இப்படின்னு நமக்கு என்ன செய்யுது இது குச்சி அலுவகரம் நமக்கு அப்படியே வருது இது அதாவது குச்சி அலுவகரம் நம்ம எத்தனைன்னு படிச்சிருக்கோம் முதலே நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முதல் பகுதியில இயல் ஒன்றுல நம்ம படிச்சோம் வன் தொடர் மென் தொடர் இடை தொடர் உயிர் தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த குச்சி அலுவகரத்தினுடைய ஆறு வகைகள் நமக்கு தெரியும் அப்போ இதுல நமக்கு விதி தான் ரொம்ப முக்கியமானது என்ன நீங்க உங்களுக்கு தெரியணும் நெடிலோடு உயிர் தொடர் குச்சி அலுவகரங்களுள் டாரா ஒற்றி இரட்டும் வேற்றுமை மிகவே பாடல் எப்படி படிச்சோம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அதை நீங்க பார்த்து என்ன செய்யுங்க திரும்ப படித்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த பகுதி வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் உடம்படுமை புணர்ச்சி பார்த்தோம் குச்சி அலுகர புணர்ச்சி பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் அடுத்தது உயிர்வரின் உக்குரல்மை விட்டோடும் அதான் இந்த நம்ம இந்த பகுதி குச்சி அலுகர புணர்ச்சியில நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இனி நம்ம பார்க்கக்கூடியது என்ன புணர்ச்சி முச்சி அலுகர புணர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களை நம்ம இனி பார்க்கக்கூடியது முச்சி அலுகர புணர்ச்சி முச்சி அலுகர புணர்ச்சிக்கு விதி என்னதுன்னா முற்றும் அற்று ஒரே வழி என்ன சொல்லுங்க புத்தகம் 46ல இருக்கு முற்றும் அற்று ஒரே வழி இப்போ நம்ம இந்த பாடல் வடிவில் படிக்கணும்னா மேல உள்ள வரியை சேர்த்து பாடி இதுல நான் பாடிதாரேன் அப்படி பாடி பழகிடுங்க உயிர் வரி நொக்குரல் மெய்விட்டு ஓடும் முற்றும் அற்று ஒரே வழி உயிர் வரி நொக்குரல் மெய் விட்டு ஓடும் முற்றுமற்று ஒரு வழி முதல்ல நம்ம வேற ஒரு பாடல் அந்த வரியை நம்ம சேர்த்து பாடணும் உடல்மையில் உயிர் வந்து இது இந்த பாடல அந்த வரியை படிக்கிறதுக்காக அந்த வரியை சேர்த்து உங்களுக்கு பாடியிருக்கேன் ரெண்டுமே ரெண்டு விதிகள் அப்போ முற்றில் உகர புணர்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரம் அதாவது முற்றியல் உகரம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஆறு நிலைமொழி நிறுதியில இந்த ஆறு எழுத்துக்களையும் தவிர எப்படி வரும் வேற எழுத்துக்கள் வந்தா அது என்னது முற்றியல் உகரம் முற்றியல் உகரம் எப்படி விதி விதியினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குமா குற்றியல் உகரத்துல எப்படி விதி மாறுச்சோ அதே போல உள்ள மாற்றங்கள் தான் இங்க இருக்கும் அததான் கொடுத்திருக்காங்க குற்றியல் உகரத்தை போல தாம் ஏறி வந்த மெய்யை நிறுத்தி உகரம் அறையும் அதுலயும் அப்படிதானே ஊ என்ற எழுத்து மறைஞ்சு போய் அடுத்தது ஒரு மெய் இருக்கும் அடுத்தது இந்த உயிர் எழுத்தோட சேர்ந்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணரும் நீங்க பக்கம் 46 மேல பாத்தீங்கன்னா மாசற்றர்ல என்ன மாற்றம் இருக்கோ அதே மாற்றம் தான் விதி மாற்றம் தான் வேறையா வரும் அதனுடைய இதனுடைய எக்ஸாம்பிளும் வேறையா இருக்கும் மாற்றம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு உள்ளத சொல்றாங்க முற்றும் அற்று ஒரே வழி முற்றலுகரத்திலையும் குற்றலுகரத்தை போலவே மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா போட பாருங்க வரவு வரவறிந்தான் எப்படி பிரிக்கணும் வரவு கூட்டல் அறிந்தான் அப்போ அதை பிரிக்கும் போது இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் பிரிக்கும் போது என்ன இருக்குது இவு குட்டல் ஊ இருக்குது இதுல கூச்சூடு துபுரு எதுவும் வரல அப்ப இவு குட்டல் ஊ இருக்குது அப்ப விதியில் உள்ள மாற்றம் என்னதுன்னா இங்க வந்து இந்த ஊ இந்த ஊ இவ்வுல உள்ள ஊ இந்த மெய்யை எடுத்து இதை இந்த மெய்யை விட்டு ஓடிடும் ஓடின பிறகு என்ன இருக்கு வரவு இந்த ஊ என்ற எழுத்து போயிட்டு மீதி எல்லாம் இருக்குது வரவு குட்டல் அறிந்தான் அடுத்தது என்ன சொல்றாங்க அதை சேர்த்து எழுதும் போது வரவு அறிந்தான் அப்ப
அப்போ மாணவர்களே நம்ம இதுவரைக்கும் இந்த புணர்ச்சியில என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் அதாவது உடம்படுமை புணர்ச்சி பார்த்தோம் குச்சியலுகிற புணர்ச்சி பார்த்தோம் அதுக்கப்புறம் முச்சியலுகிற புணர்ச்சி பார்த்தோம் இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதாவது இயல்பு விதியிரு புணர்ச்சி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த வகுப்பு வரும்போது நீங்க இதுல உள்ள எல்லா புணர்ச்சிகளையும் ஃபார்முலா எல்லாம் நீங்க என்ன செய்யணும் சூத்திரங்களை எல்லாம் படித்து வைத்துக் கொள்ளணும் அப்பதான் இது வந்து நம்ம எழுதி அதாவது மதிப்பெண் வாங்குறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் இனிக்கக்கூடிய இலக்கணம் இனிக்கக்கூடிய இலக்கணமா இருக்கும் இல்லை என்றால் கசப்பான இலக்கணமாக மாறிவிடும் அதனால ரொம்ப எளிதாக அதான் உங்களுக்கு உள்ளது மாணவர்களை நீங்கள் அடுத்த வகுப்புக்கு வர முன்னாடி இதையெல்லாம் வீட்டில் உட்காந்து எழுதி எழுதி படித்துக் கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் சந்திக்க அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்.